நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பள்ளிக்கரணை அருகே மளிகை கடை வைத்து நடத்தி வருபவர் தான் பழனிவேல் ராஜா. இவர் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடையில் நடக்கும் வியாபாரத்தை வைத்து தனது கடனை கட்டியும் வந்துள்ளார். கடையின் வருமானத்தில் சிறிது சிறிதாக கடனை கட்டி வந்த பழனியிடம் அவரது மனைவி வருமானத்தை தன்னிடம் ஒப்படைக்க கூறியுள்ளார். இதில் வரும் வருமானத்தை வைத்துதான் தன்னுடைய கடனை கட்ட வேண்டிய நிலை உள்ளது என்றும் தன்னுடைய மனைவியிடம் அழுத்தமாகவும் கூறியுள்ளார். ஆனால் மனைவியோ பழனிவேலிடம் கராராக கூறியுமிட்டார். கடன் தொல்லையாலும் மனைவியின் அழுத்தத்தாலும் மனமுடைந்த பழனிவேல் ராஜா தற்கொலையும் செய்து கொண்டார். இந்நிலையில்தான் கணவன் இறந்த துக்கம் கூட சிறிதளவு இல்லாத மனைவி சாந்தாதேவி மாயமாகியும் விட்டார். இந்நிலையில்தான் பழனிவேல் ராஜாவின் மரணத்திற்கு மனைவியான சாந்தாதேவி தான் காரணம் என்றும் மாயமாகிய அவர் நகைகளையும் எடுத்துச் சென்று விட்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலிலும் தற்போது ஈடுபட்டு உள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.